இந்த மாதிரி பாலகுமரனுடைய புக்ஸ் படிச்சு அதுல அவருடைய டிசைபிள் ஆன ஒரு வந்து எங்கிட்ட வந்து ஒரு போட்டோ கேட்டுக்கோசரம் வந்திருந்தான் அந்த பையன். இந்த மாதிரி அவரு அவர்கிட்ட எப்பவும் எப்படின்னாக்கா யாரானு போன் பண்ணி எனக்கு போட்டோஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட போன் நம்பரையும் ஜெயராமனை போய் கேளு, நான் சொன்னேன்னு சொல்லு, பண்ணி கொடுத்துருவோம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி அந்த பையன் வந்தான். வந்தபோது சொன்ன, என்ன திடீர்னு நீ வரிய, என்ன எப்படி உனக்கு சுவாமியை தெரியும் அப்படின்னு. நான் யாரான சாமியை பத்தி கேட்டா அவங்களுடைய ஹிஸ்டரிஸ் எல்லாம் கேட்டுப்பேன். இப்ப கேட்ட போது நான் வந்து நான் புக்ஸ் படிப்பேன், அதுல வந்து நிறைய சுவாமியை பத்தி இது இருக்கும், பாலகுமாரோட புக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பேன், அதுல இருக்கும் இன்சிடென்ட்ஸ் இருந்தது. ஒரு வாட்டி நியூ இயர் வந்து, நியூ இயர் முத நாள் ராத்திரி என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க எல்லாம் எல்லாரும் வெளில கிளம்பியிருந்தாங்க. நானும் படிச்சுட்டு வேலை கிடைக்காம ஒரு 2-3 வருஷமா அப்படியே இருந்துட்டு இருக்கேன். வேலை கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த சமயத்துல வந்து நியூ இயர் போது என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சேர்ந்து வெளில போகலான்னு கிளம்பினாங்க. நானும் வரேன்டான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தேன், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுல ரொம்ப மனசுக்கு வேதனை ஆயிடுத்து. என்னடா அது, நம்ம வந்து வேலை இல்லை பணம் இல்லைங்கிறதுனால நம்மள இந்த மாதிரி பண்றாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணானா. அந்த சமயத்துல பாலகுமாரன் எழுதின புத்தகத்துல யோகி ராம்சுரத்குமாரன் நினைச்சாலே எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சது. அதனால அப்ப அந்த சமயத்துல நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன், இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, உங்களை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு உடனே ஒரு 4-5 நாள் வேலை கிடைச்சிதான். உடனே வந்து போட்டோ போட்டுக்கணும்னு சொன்ன உடனே உங்களோட போன் நம்பர் கொடுத்தா சார், நான் தான் வந்தேன் அப்படின்னா. சென்று போட்டோ எல்லாம் வாங்கின்னு போயிட்டார். திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு வந்தார். வந்தவனையும், இல்லை எனக்கு ஒரு 7-8000 ரூபாயில தான் ஒரு வேலை கிடைச்சிருந்தது, இவர் போட்டோலாம் வச்சு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தவனே ஒரு 15-20 நாள் திருப்பி அகைன் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிது, ஒரு 15,000 ரூபா வேலையில திருப்பி ப்ரமோஷன் கிடைச்சிது அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு திருப்பி வந்தார். என்ன சார் அப்படின்னாக்க, இல்லைனா எனக்கு பெங்களூர்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு, உனக்கு எனக்கு 25,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருது, அதனால அங்க போறேன், அதனால என்னோட ரிலேஷன் எல்லாரும் பாடம் கேட்கறாங்க, அதனால போட்டு கொண்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போடுறதுக்கு போட்டு போறேன் அப்படி சொன்னேன். அது மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு பிரார்த்தனை, ஒரு சின்ன பிரார்த்தனையா இருந்தா கூட அது வந்து நிறைவேற்றுவார். ஆனா அது விட்ட என்ன ஒன்னே ஒண்ணுன்னா, நம்மளுக்கு என்ன தேவையோ அது கட்டாயம் கிடைக்கும். அதுக்கு மீறி நம்ம ஆசைப்பட்டோம்னா நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது.